வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கிட்ட நான் சில விஷயங்கள் வந்து பேசணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பள்ளி கல்வித்துறையிலிருந்து ரெண்டு அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு. அது தன்னார்வலர்களுக்கு கிடையாது, பள்ளி மாணவர்களுக்கு. அதை பற்றி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்களுக்கு வழிகாட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒன்று வந்து என்எம்எஸ் எக்ஸாம், ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலை திருவிழா. என்எம்எஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கான அறிவிப்பு உங்களோட மாவட்ட அளவில் இல்லை உங்களோட பள்ளி அளவில் கொடுத்தா நீங்கள் செய்யுங்க. அடுத்ததாக கலை திருவிழா. இந்த கலை திருவிழா 6 to 12 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நடத்துகிறாங்க. இதில் இல்லாத பிரிவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டிராயிங்லேருந்து, டான்ஸ்லேருந்து, தனிநபர் நடிப்புலேருந்து விதவிதமான போட்டிகள் நிறையா வந்து இருக்குது. இந்த போட்டிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் PDF வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வாசித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா போன வருஷம் இந்த கலை திருவிழாவில் மாநில அளவில் செலக்ட் ஆன மாணவர்களை வெளிநாட்டுக்கெலாம் சுற்றுலா வந்து கூட்டிகிட்டு போனாங்க. உங்கள் மைய மாணவர்கள் இதில் தேர்வாகிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் பெருமை தன்னார்வலர்களே. ஊக்கத்தொகையே இன்னும் வந்து சேரலை, இதில் இது வேறையா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த தகவல் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, உங்கள் மைய மாணவர்கள் வந்துட்டு இதில் ஆர்வமாக கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வழிகாட்டுங்க. எல்லா விதமான போட்டியுமே இருக்குது. டிராயிங்கில் மட்டுமே 8 பிரிவில் வந்துட்டு போட்டி நடத்துகிறாங்க. இதே மாதிரி கும்மி பாட்டு, வில்லு பாட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. கிராமிய நடனம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் கிளாஸுக்கு வரக்கூடிய மாணவர்கள் அவங்க எந்த போட்டியில் சேர்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க. என்எம்எஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்குறதும் உங்கள் விருப்பம்தான். இந்த கலை திருவிழாவுக்கு கோச்சிங் கொடுக்குறதும் உங்கள் விருப்பம்தான். அடுத்ததாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நான் தினமலர் பேப்பரில் படித்ததான் நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, சில இளந்தேடி கல்வி மையங்களில் ஆய்வு வந்து நடத்துகிறாங்க. கோஆர்டினேட்டர்ஸோ இல்லை பிஆர்டிஸோ வந்து விசிட் பண்ணுறாங்க. கிளாஸஸ் வந்து ரெகுலராக நடக்குதா, எப்படி நடக்குது, மாணவர்களோட வாசிப்பு திறன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க. ஐடிகே கிளாஸ்க்கு டெய்லி ஐடிகே ஆப்பில் கரெக்டாக வந்து அட்டண்டன்ஸ் வந்து போடணும், எப்படி வந்து தெளிவாக போடணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க அந்த ஆய்வில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு டெய்லி வாசிப்பு பயிற்சி வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கலந்துக்கிட்டு மாணவர்களோட கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஆசிரியரோட கலந்து பேசி முடிவெடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பள்ளி செல்லா குழந்தைகள் உங்களோட ஏரியாவில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கிறத அந்த ஸ்கூலில் வந்து சொல்லிவிட்டு அவங்கள பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆய்வும் அப்போது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன். நியூஸ் பேப்பரில் வந்திருந்தால் கூட அதை நான் பார்த்து நான் உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து போட்டுருவேன். அடுத்ததாக ஊக்கத்தொகை பற்றின ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ் குரூப்போட அட்மின் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக்கில் ஊக்கத்தொகையை வந்து நாங்கள் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இன்னும் எத்தனை வாரம் இதே பதிலில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர வீடியோஸ் யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.